Hi friends, now Ramya. Welcome back to my channel, Ramya's Vlogs Melbourne. Sorry, na rendu moonu naala video podala because enak bayangara cold. Innu kuda enak cold pola and neethil endu vandha enak ore the vomiting sensation like gastro mari irundha. Adhaal dhaan na video poda mudiyala. But na innik kandipa video podanungaradhukaga dhaan ready panna. So vaanga appadi video kulla pola. So friends, இன்னைக்கு வந்து சௌ சௌ தொகையல் எப்படி பண்ணுங்கறத பார்க்க போறோம். சோ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். சோ ஒரு 1/4 கப் வந்து சௌ சௌ அதுக்கு தேவையான தேங்காய் அது 1/2 கப் தேங்காய் எடுத்து இருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, தனியா இது வந்து ஜீரகமும் பெப்பரோ அப்புறம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் புளி இத எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்துக்க போறோம் வறுத்துட்டு அதை தனியா எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் சௌசவை வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வேக விட்டுக்கணும் அது வெந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து சேர்த்து போட்டு அரைக்கணும் அவ்வளவுதான் இதுல இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப குவிக்கான ஒரு ரெசிபி தான் லைக் நம்ம ரொம்ப ஒரு லேசி டேக்கு வந்து இதை நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுட்டோம்னா இது ஒரு அப்பளம் தொட்டு சாப்பிடலாம் நல்லா வந்து நெய்யை விட்டு பிசைஞ்சு அப்பளம் தொட்டு சாப்பிடலாம் ஸோ அவ்வளவு ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது ஸோ நான் இப்போ கடாயை வந்து ஆன் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கு தேவையான அதை வறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறேன் கடாயில ஸோ கடாய் சூடாகட்டும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கடாய் வந்து சூடாயிடுது ஸோ அதில் வந்து கடுகு கடுகு வெடிக்க ஆரம்பிச்சோடனே நம்ம உளுத்தம் பருப்பையும் போட்டுடலாம் ஸோ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம் இங்க பாருங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதில் வந்து எடுத்து வச்சிருக்கிற தனியா இது வந்து ஜீரகமும் பெப்பரும் கருவேப்பிலை ஒரு 10 பழகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இங்கே எடுத்து வச்சிருக்கிற புளி இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் மிக்ஸி ஜார்ல எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து அதே கடாயை வந்து கொஞ்சம் சூடு பண்ணிட்டு சௌ சௌ போட்டு நம்ம கொஞ்சம் வேக வச்சிடலாம் ஸோ இங்கே எடுத்து வச்சிருக்கிற ஒரு 1/4 கப் சௌ சௌ அதை வந்து போட்டு அந்த இருக்கிற எண்ணெயிலையும் நான் வந்து வதக்க போறேன் இதுக்குன்னு தனியா எண்ணெய் விட வேண்டாம் கொஞ்சமா தண்ணி விட்டு மூடி வச்சிட்டானா அது வெந்துடும் ஸோ இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ் இதை வேக வச்சிடலாம் இது சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும் வெந்துடும் மூடி போட்டு வேக வச்சா சீக்கிரமாக வெந்துடும் ஸோ இது வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் ஆட் பண்ணி அரைக்க வேண்டியதான் இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா வெந்திருக்கு ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு இது நல்லா வெந்துருது இப்போ இந்த பாருங்க கையால மஸ்ட் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு ஸோ இது நல்லா வெந்துருது ஸோ இதுவுமே சூடு ஆறின உடனே நம்ம வந்து மிக்சி ஜார்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு தேவையான உப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்து நம்ம இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம்
இதுல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளான ஒரு குவிக்கான சவுச்சோ தொகையல் ரெடி ஆகிடுது. இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே யம்மா இருக்கும். நம்ம வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சிம்பிள் ரெசிபி, நம்ம ஒரு லேசி டே அன்னைக்கு இது ஈஸியாக பண்ணிடலாம். இது கூட அப்பளமோ வடாமோ தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் சைடில் வந்து என்னோட தயிர் காமிக்கணும்னு நினச்சேன்னா, நான் வந்து இந்த ஊரில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் தயிர் உரத்தின்னா உரையாது அப்படின்னு, பிகாஸ் இந்த கோல்டு கண்ட்ரியில். பட் எங்கள் வீட்டில் பாருங்கள், தயிர் நல்லா க்ரீமியாக உரையிறது. இன்ஃபேக்ட் இது கூட யாருக்காவது டிப்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒன்ஸ் இன் டூ த்ரீ டேஸ்க்கு இருக்க நாங்கள் இந்த மாதிரி உரத்தி வச்சுருவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சவுச்சோ தொகையில் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. அண்ட் இன்னொரு அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன், என் ஹஸ்பண்டோட ஃபோன் சாம்சங் ஜெட் ஃப்ளிப் ஃபோனு. ஸோ அந்த கடையிலேருந்து வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க, லைக் சாம்சங்லேருந்து வந்து ஃபோனை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பிகாஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது நம்மளோட மிஸ்டேக், லைக் நம்ம சைட்லேருந்து தான் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ட்டாங்க. பட் நான் வந்து அதை கண்டெஸ்ட் பண்ணேன். பட் அவங்க வந்து இல்லை, அது வந்து கண்டிப்பாக நம்ம ஃபிசிக்கல் டேமேஜ் ஆயிருக்கு அந்த ஃபோனுக்கு. ஸோ அந்த ஃபோனுக்கு க்ளோஸ் பண்ணும்போது நடுவில் ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் அந்த மாதிரி அந்த ஸ்க்ரீனில் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அந்த லிக்விட் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகி அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுது அப்படின்னாங்க. ஸோ அவங்க வந்து $680 வந்து என்னை பே பண்ணி ரிப்பேர் பண்ண சொன்னாங்க அந்த ஃபோனை. பட் நான் அந்த கடையில் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ப்ரூவ் பண்ணோம் இல்லையா இந்த மாதிரி நாங்கள் தான் பண்ணியிருக்கோங்கிறதுக்கு என்ன கேரண்டி அப்படின்னு. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாம்சங்கோட டெக்னீஷியன்ஸ் வந்து அதை வந்து அசஸ் பண்ணி பார்த்ததுல வந்து நம்ம மேலே தான் மிஸ்டேக், லைக் கஸ்டமர் தான் அதை டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஃபிசிக்கல் டேமேஜ் தான், அது வந்து ஃபோனோட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க. பட் நாங்கள் பேக் அண்ட் ஃபோர்த் பேசினதுல வந்து அந்த கடை வந்து 50% சார்ஜ் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. ஸோ 680 வந்து அவங்க 340 நாங்கள் வந்து பேர் பண்ணிக்கிறோம். ஸோ மீதி 340 கொடுங்க, நாங்கள் அந்த ஃபோனை ரிப்பேர் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ஐதர் நாங்கள் 340 பே பண்ணி அந்த ஃபோனை ரிப்பேர் பண்ணோம், ஆர் அந்த ஃபோனை வந்து அன்ரிப்பேர்டாக அவங்க வந்து நம்மளுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுறேன்னாங்க. ஸோ பட் நாங்கள் ஒரு 2 டேஸ் டைம் எடுத்துக்கிட்டோம், லைக் என்ன பண்ணலாம் அப்படின்னு. பட் நான் அந்த ஃபோன் வாங்கும் போது வந்து ஆல்மோஸ்ட் $1,750. ஸோ அது ஃபுல் அமௌண்ட் போகிறதுக்கு அட்லீஸ்ட் நம்ம 340 கொடுத்து நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால இப்போ ரிப்பேருக்கு வந்து நாங்கள் கடையில் போய் பே பண்ணிவிட்டு ரிசிப்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ மேபி ஒரு ஒன் வீக்கில் வந்து அந்த ஃபோன் வந்துடும் நினைக்கிறேன் ரிப்பேர் ஆகி. ஹோப்ஃபுல்லி அது பழையபடி அந்த ஸ்க்ரீன் வந்து நார்மலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாம்சங் ஒரிஜினல் சாம்சங்கே ரிப்பேர் அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்க ப்ராப்பராக ரிப்பேர் பண்ணி திருப்பி ஸ்க்ரீனை பழையபடி அமைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் நான் அந்த ஃபோனோட ஒரு குட்டி அப்டேட் கொடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய்.